நாம இந்த பக்கமா போகணும். என்ன பாக்குறவா போலாம். இப்ப நீ எதுக்காக போய் சொன்ன? சுயகேச்சோ தப்பான வழியில போயிட்டான். அவன் கிடக்குற வீணா போனவன் எனக்கு அவனை பிடிக்கல. நீயா வழி மாறி போயிட்டே ஏ மேல பழி போடாத, புரியுதா? நீ சொன்னதை கேட்டு நான் வழி மாறி போயிட்டேன், பல்ல தட்டிடுவேன், புரியுதா? உன்னை வழி மாறி போக வைக்கிறதால எனக்கு என்ன கிடைச்சிட போகுது சொல்ல பாக்கலாம். சாஸ்கே கூட தனியா இருக்கலாம், அதுதானே உன்னோட ஆசை? வழி சண்டை மட்டும்தான். ரெண்டு பேரும் நிறுத்துங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுட்டு சாவுங்கடா. ரெண்டு பேருக்கும் என் கையால சாகணும்னு ஆசையா? நான் நல்லா யோசிச்சு பார்த்தேன், அந்த வேலை ஒண்ணும் அவ்வளவு முக்கியமானது இல்ல. கரென், ரொம்ப நடிக்காம அவங்க கிட்ட உண்மையை சொல்லிடு. உன்னை பொறுத்த வரைக்கும் நீ சாஸ்கே கூட இருக்கணும். என்ன, நான் சரியா தானே சொல்றேன்? இதுதான் டைம், உள்ள போயிடலாம். நீ இப்ப எங்க போற? ஏன்னா உன்ன மாதிரி குழந்தையான நிஞ்சா கிட்ட இவ்வளவு பெரிய வேலையை ஒப்படைக்க முடியாது. கிசாமி, திரும்ப வந்துட்டியா? பார்த்தா எப்படி தெரியுது, இருந்தாலும் அவன் கொல்லாம வந்துட்டேன். அந்த ஒரு விஷயம் தான் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. எப்படியும் இவனை தனியா சமாளிக்க முடியும்னு குறைச்சு மதிப்பிட்டது என்னோட தப்பு தான். பேசாம உன்னோட வேலையும் நானே தனியா முடிச்சு காட்டவா? ரொம்ப தொல்லாத. கக்காஷியா நைன் டெய்ல்டு ஜின்சுரிக்கியோட டீம் வந்தா? ஆமா, அவங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க. டேடாரா அவங்க கிட்ட அடி வாங்காம வந்திருந்தாதான் ஆச்சரியம். ஏன் இப்ப பொங்குற டேடாரா? அமைதி அமைதி, நீதான் அவங்க வீசின வேட்ட வீம்புக்குன்னு கையில புடிச்ச. நீ வாங்கி வீசுறதுக்குள்ள டமால்னு கையிலயே வெடிச்சிருச்சு. மொரட்டு பசங்களா? அப்ப என்ன பார்த்தா என்ன பஞ்சு மிட்டாய் மாதிரி தெரியுதா? இதுக்கு பதிலே வேண்டாம், நீதான் நிரூபிச்சிட்டியே. இந்த கக்காஷியையும் என் கைய துண்டாக்குனதுக்கு, அந்த சாஸ்கேவையும் ஒரோச்சி மாறுவோட தோலை உரிக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள உள்ள பூந்து அவன் கெடுத்துட்டான். சரியா போச்சு, இவன் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா மாத்த மாட்டேன் ஏத்த மாட்டேன்னுவானே. Come on guys, பேசினது போதும், கிளம்புவோம். பக்கத்துல பத்திக்கிட்டு எரியறவன இந்த மழையே பக்குன்னு அணைச்சிரும் தான் நினைக்கிறேன். உன்னை பார்த்தது சந்தோஷம் சாக்குரா. உண்மை சொல்லுனா இவ வாய திறந்தால ஏழ்ரை தான் கூட்டுவா. நான் ஹீரோ கூட போக போறேன். என்ன உன் மேல பூச்சி வாடையா வருது? நீயும் ஒரு நாத்தம் புடிச்ச டாகி தான். உன்னோட வேலை செய்யறான்னு தான் நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் நம்ம பொழப்பு ரொம்ப மோசமாயிடுச்சு. மனுஷங்க கூடயே பேச தெரியாது, இப்ப இந்த டாக்ஸ் கூட வரேன். அப்படி போடு. ஓ சாஸ்கே, அவங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து போயிட்டாங்க, நாம ரெண்டு பேரும் தனியா இருக்கலாம். சொன்ன வேலையை மட்டும் செய், வேற எதுவும் வேண்டாம். சீக்கிரம் வாங்க. போச்சி டாமா? என்ன போச்சு போச்சுன்னு? டாமாவா? இந்த டாமா வாமா எல்லாம் சொன்ன வாயிலே போடுவேன், சரியா? அப்புறம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? உனக்கு இவனுக்கு அவனுக்கு நல்லா போதா? ஒழுங்கா வழி எப்படி? ஷேடோ க்ளோனா? Wow!
சும்மா கிண்டல் பண்ணு. இந்த ஓட்டக்குள்ள பார்க்கும் போது உனக்கு தலை இருக்கிறது தெரியுது, தலைக்குள்ள மூளை இருக்காது தெரியலையே. இப்ப எல்லாரும் என்ன பத்தி கொஞ்சம் அனலைஸ் பண்ணிருப்பீங்க. மனக்கணக்கு ஓடுமே. ஹிடன் லீஃப்ல இருந்து வந்த பசங்கன்னா கண்டிப்பா புத்திசாலியா தான் இருப்பீங்க. சரி, உண்மையை சொல்லணும், இந்த கத்து கொட்டி எப்படி கெத்த காமிச்சனா? இத வாங்கிக்க. உங்க கண்ணிலே வரல விட்டு ஆட்டிட்டல சென்பாய். பிஞ்சு வயசுல நெஞ்சு பூரா பில்டப், ஓவர் பில்டப் உடம்புக்கு ஆகாதுன்னு உனக்கு சொல்லி தரலையாப்பா. இதெல்லாம் ரொம்ப தப்பு.